நம்ம இன்னைக்கு குலோப் ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குலோப் ஜாமுன்னாவே எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும், அது ஸ்வீட்ஸ்லேயே ரொம்ப முக்கியமானது. ஆனால் அதை அடிக்கடி சேர்த்துக்க கூடாது, ஏன்னா நம்ம சுகர் போட்டு தான் அந்த சிரப் செய்கிறோம். ஸோ விருப்பப்படும் போது அப்பப்போ மட்டும் இதை சாப்பிட்டுக்கலாம். அடிக்கடி சாப்பிட்டா அது ஹெல்த்துக்கு நல்லதில்லை. நான் வந்து இந்த எம்டிஆர் குலோப் ஜாமுன் ரெடிமிக்ஸ் வந்து எப்படி செய்யறதுன்னு காட்ட போகிறேன். ரெடிமிக்ஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிறது தான், அதை எதுக்கு செஞ்சுட்டு அப்படின்னு நினைப்பாங்க சிலர். ரெடிமிக்ஸில் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் போட்டிருந்தாலும் சிலருக்கு கொஞ்சம் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு ஏதாவது வீடியோ பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். ஸோ அந்த ரெஃபரன்ஸ்க்காக தான் வந்து நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். சில அந்த மாதிரி செய்யறதுக்கு முடியாதவங்க, கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கிறவங்க இந்த மாதிரி பார்த்துக்கிறதுக்காக. ஸோ நான் ரெடிமிக்ஸ் வச்சு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இது வந்து 300 கிராம் இருக்குது இந்த குலோப் ஜாமுன் பவுட்ரு. இதை வந்து நல்லா இப்படி கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் பாக்கெட்டில் இருக்கிறது. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணியெலாம் ஊற்றி பிசைய முன்னாடி இதை நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. இல்லைன்னா கட்டி கட்டியாக இருக்கும், அது வந்து பிசையும் போது அப்படியே கெட்டியாக நின்றுக்கும், நமக்கு அப்புறம் அந்த சாஃப்ட் கிடைக்காது. ஸோ ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி பிசையும் போது இதை எல்லாத்தையும் நல்லா கையை விட்டு அந்த கட்டியெல்லாம் உடச்சி விட்டு அதுக்கப்புறமே தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து சர்க்கரை 300 கிராம், இதுக்கு வந்து 1 kg வந்து போடணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலில் இருக்குது. 1 kg வந்து தேவைப்படாது, இருந்தாலும் நான் இப்போ வந்து 500 கிராம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த கிளாஸில். இது 100 கிராம் கிளாஸில் 500 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது எவ்வளோ சர்க்கரை எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கணும். ஸோ 500 கிராம் எடுத்ததுக்கு 5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். சர்க்கரை பாவு போட்டு உருக்கின பிறகு எந்த அளவுக்கு நமக்கு பால்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்துட்டு அளவு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அளவு பாவு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு 3 கிளாஸ் இல்லை 4 கிளாஸ் சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு ரொம்ப 1 kg அளவுக்கு சுகர் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ தேவையான அளவுக்கு அப்புறமே செஞ்சுக்கலாம். நீங்கள் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கூட மறுபடியும் சர்க்கரை அளந்து போட்டுக்கலாம். நான் இப்போதைக்கு வந்து 5 கிளாஸ் சர்க்கரை இந்த கிளாஸில் வந்து சேம் எந்த இதில் வந்து நீங்கள் சர்க்கரை எடுத்துருக்கீங்களோ அதே இதுக்கு வந்து ஈக்குவலாக 5 கிளாஸ்னால் 5 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் நெய் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி பொறிப்போம் இல்லைங்களா, அப்போ வந்து நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா அந்த வெடிப்பு இல்லாமல் மேலே நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும். ஸோ நெய் 2-3 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்க. இது வந்து ஏலக்காய் வந்து பொடி செஞ்சுக்கணும். குலோப் ஜாமுன் அந்த எண்ணெயில் பொறிக்க முன்னாடி இந்த ஏலக்காய் முந்திரி பாதாம் இதை வந்து வறுத்து வச்சுட்டு இதை வந்து பொடி செஞ்சு அந்த பாவில் போட்டுக்கலாம். ஏலக்காவும் சாரி முந்திரியும் பாதாமும் குலோப் ஜாமுன் செஞ்சதுக்கப்புறம் மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக. உங்களுக்கு பிஸ்தா வேணும்னா கூட எடுத்துக்கோங்க, அவங்கவுங்களோட ஆப்ஷன் தகுந்த மாதிரி தான். சிலர் வந்து இந்த மாவுக்கு வந்து சுடுதண்ணி ஊற்றி பிசறிவாங்க. நம்ம நார்மலாகவே நார்மல் வாட்ரு நார்மல் கூலிங்காக இருக்கிறது ஆட் பண்ணாவே போதும், ரொம்ப ஹாட் வாட்ரு சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ இதை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு எப்படி தண்ணி ஆட் பண்ணி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ மாவு வந்து நல்லா கட்டி இல்லாத மாதிரி பிசைஞ்சாச்சு. இப்போ இது வந்து 300 கிராம் வந்து எடுத்துருக்கோம். 300 கிராம் மாவுக்கு அதாவது 100 கிராம் அப்படின்னா அதுக்கு 1/4 பங்கு தண்ணி சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் மெஷர்மெண்ட்டு. ஸோ இது வந்து 300 கிராம் அப்படிங்கும்போது 1/4 அளவுக்கு எடுத்தால் கூட போதும் தண்ணி. லைட்டாக தண்ணி ஹீட் பண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப சுடச்சுடாக ஊற்றணும்னு இல்லை, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அந்த ஹாட் வாட்டர் ஊற்றுனா அப்படிங்கிறதுக்காக தான். அது தேவைனாலும் அப்படி ஊற்றிக்கலாம், இல்லைனா நார்மல் கூலிங் வாட்டர் அதாவது நார்மலான டெம்பரேச்சரில் இருக்கிற வாட்டர்னு ஓகே. லைட்டாக வந்து தண்ணியை ஹீட் பண்ணி ஊற்றிட்டா கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த 100 கிராம் கிளாஸில் 1/4 கிளாஸ்க்கு வந்து இந்த அளவுக்கு வந்து தண்ணி எடுத்து சுடுதண்ணி எடுத்து ஊற்றி பிசைஞ்சிப்போம். நான் தண்ணி ஊற்றி பிசறிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், 1/4 கிளாஸ் இருக்குது பாருங்கள். இந்த தண்ணி ஃபுல்லாத்தையும் ஊற்றி பிசறிடுறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசறுங்க. தண்ணி அளவு கம்மியாக கூட பிடிக்கலாம். ரொம்ப தண்ணி மாதிரி போயிடுச்சுன்னா குலோப் ஜாமுன் வேஸ்ட் ஆயிடும், வெடிச்சிரும். ஸோ ஓரளவுக்கு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக பிதையணும். இப்படி பிதையணும் போட்டு நல்லா ஹார்டாக அழுத்தி சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசையக்கூடாது. நல்லா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பிசறிட்டு சாஃப்டாக வந்து பிசைஞ்சால் தான் அந்த உருண்டை வந்து உடையாமல் நல்லாயிருக்கும் சாஃப்டாக உள்ளே இருக்கிறது பாவில் ஊறின பிறகு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி தெளித்து தெளித்து பிசறுங்க. ஸோ அந்த மாதிரி பிசறிட்டு எப்படி வந்திருக்குன்னு நான் காட்டுறேன். நான் இப்போ அந்த 1/4 கிளாஸ் ஊற்றினேன், அது ஆனால் பத்தலை.
ஸோ ஒரு ஒரு கிளாஸ்க்கு மேலவே வந்து தண்ணி பிடிக்குது. ஒரு 1.5 கிளாஸ் கரெக்டாக சொல்ல போனால் 1.5 கிளாஸ் தண்ணி பிடிக்குது. இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஆட் பண்ண வேணாம். அது ஆனால் பிசைஞ்சு பிசைய பிசைய பாவை எல்லாம் ஒட்டி கரெக்டான ஸ்டேஜில் வந்துடும். ஸோ நீங்கள் இந்த ஸ்டேஜுக்கு வந்துச்சுன்னா தண்ணி ஊற்றதை நிறுத்திட்டு சாஃப்டாக பிசைகிற மாதிரி பிசைய ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இதெல்லாம் கொஞ்சமாக மெதுவாக நீங்கள் பிசைஞ்சிட்டே இருந்தீங்கன்னா எல்லாம் போய் ஒன்றா உருண்டுரும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் பிசைஞ்சிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டிங்கன்னா உள்ள மாவு வந்து நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் நெய் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சு நல்லா சாஃப்டாக ஒரு ஃபுல்லாக ஒரு உருண்டையாக அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன். மாவு நல்லா உருட்டியாச்சு. இப்படி சாஃப்டாக இருக்கு பாருங்கள். இப்படி அமுத்துனா உள்ளே நல்லா போது போதுன்னு உள்ளே போகும். நல்லா கெட்டியாகவும் பிணையாமல் ஒரு மாதிரி இதுவும் இல்லாமல் நல்லா இப்படி கையை இப்படி புரோட்டாவுக்கு எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி நல்லா புஷ் பண்ணி அடுத்து இந்த மாதிரி பண்ணணும். பிசட்டி வச்சுக்கோங்க. இப்போ குட்டி குட்டி உருட்டியாக பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் உருண்டை வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை விட கொஞ்சம் சின்னதாக பிடிங்க. ஏன்னா அது ஊறி வெந்ததுக்கப்புறம் எண்ணெயில் பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் பாவில் போட்ட பிறகு அது சைஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாகும். அதனால குலோப் ஜாமுன் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் இருந்தால் தான் அந்த ரவுண்டு பார்க்க அழகாக இருக்கும், எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த சைஸில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைஸில் பிடிச்சிக்கோங்க. நான் இந்த சைஸ் எனக்கு போதும்னு நினைக்கிறேன். கையில் வந்து எண்ணெய் இல்லைன்னா நெய் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சுக்கோங்க. நான் உள்ளே ஃபுல்லாக பிடிச்சிட்டு எப்படி வந்திருக்குன்ட்டு காட்டுறேன். சின்ன சின்ன உருண்டையும் பிடிச்சி வச்சிட்டேன். நான் கிட்டத்தட்ட ஒரு மீடியமில் தான் செஞ்சுருக்கேன். இதுவே என்ன எண்ணெயில் போட்டு வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாகும். அது ஜீராவில் ஊறினதுக்கப்புறம் இன்னமும் கொஞ்சம் பெருசாகும். ஸோ இதுவே கொஞ்சம் பெருசு. இதை விட சின்னதாக பிடிக்கிறவங்க பிடிச்சிருக்கோங்க. நான் இதை விட பெருசாக பிடிச்சா ரொம்ப குலோப் ஜாமுன் விரிஞ்சு இன்னும் பெருசாகிடும். நல்லா கையில் வந்து நெய் அப்ளை பண்ணி தான் இது பண்ணேன். சரியாக பிணையாமல் இருந்தால் கூட இந்த மாதிரி கையில் நெய் அப்ளை பண்ணுறது வந்து மாவு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்குன்னு இல்லை, விடுப்பு விடுப்பாக இருக்கிறது வந்து ரெண்டு கையிலையும் மாவு சின்னதாக ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி நல்லா இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இப்படி ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறமே உள்ளங்கையில் மாவு வச்சு ரெண்டு கையிலையும் வச்சு இப்படி செய்யணும். சாஃப்டாக மாவு வந்து உள்ளே நல்லா அழுத்தி சப்பாத்திக்கு பண்ணிடுற மாதிரி அப்படி உருண்டை பிடிக்காமல் சாஃப்டாக செய்யணும். அந்த கையில் நெய் அப்ளை பண்ணியிருக்கிறத செஞ்சாவே அந்த பிசு பிசுப்பில் வெடிப்பு இருந்தால் கூட அது வந்து நல்லா ஒட்டிடுது. இப்போ வெடிப்பு இல்லாமல் இருக்குது. இதை வந்து நான் போடும்போது லைட்டாக ஒரு டைம் கையில் அப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணி லைட்டாக ஒரு சுற்றிட்டு போடுங்க. எதுக்காக இந்த உருண்டை பிடிக்கிறது அவ்வளோ இதுன்னா எண்ணெயில் போடும்போது வெடிப்பு இருந்துச்சுன்னா அது வெடித்து இதாகிடும். அப்படி இல்லைன்னா பாவில் போடும்போதும் வெடிச்சிடும். ஸோ எப்போயாவது நம்ம ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிடும்போது அதை வந்து நீட்டாக செஞ்சு சாப்பிட்டா நமக்கு திருப்தியாக இருக்கும். அதுக்காக தான் இவ்வளோ எஃபர்ட்டு. இப்போ நம்ம பாவு காய்ச்சிடலாம். பாவு காய்ச்சிட்டு பாவு ஒரு பக்கம் காய்ச்சி வச்சுட்டு எண்ணெய் ஒரு பக்கம் காய வச்சுட்டு எப்படி பால்ஸ் போட்டு எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பாருங்கள், 500 கிராம் சுகருக்கு அதாவது 5 கிளாஸ் வரும். 100 கிராம் கிளாஸில் அதுக்கு 5 கிளாஸ் தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த 500 கிராம் வந்து பத்தாது நம்ம 300 கிராம் குலோப் ஜாமுன் மாவுக்கு. ஸோ இது வந்து சர்க்கரையும் தண்ணியும் கலந்த பிறகு எந்தளவுக்கு இருக்குது டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சுகர் வந்து எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக இந்த இது வந்து இதாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் ஆகும். ஸோ அவ்வளோ உருண்டைக்கு வந்து பத்தாது. ஸோ இன்னொரு 3 கிளாஸ் வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சுகர் ஒரு 3 கிளாஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 8 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஓரளவுக்கு லைட்டாக கொதி வரும்போது லைட்டாக ஹீட் ஆகிட்டு கொதி வரும்போது சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து 800 கிராம் ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டு பாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இன்னும் இப்படி இருந்துச்சுன்னா தான் அது வந்து உள்ளே எசன்ஸ் வந்து இறங்கும். அப்போ தான் வந்து குலோப் ஜாமுன் நல்லா உருண்டை ஊறி இருக்கும். ஸோ அந்த அதனால கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டது தான் நல்லது. தண்ணி ஓரளவுக்கு ஹீட்டாகி வரட்டும். லைட்டாக கொதி வரும்போது சுகர் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இந்த மாதிரி பபுள்ஸ் மாதிரி ஓரளவுக்கு கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ சுகர் ஆட் பண்ணிப்போம். பாருங்கள், சுகர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கலக்கி விட்டுட்டு அடுப்பு வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ரொம்ப கெட்டியாக கம்பி பயத்துக்கு வரணும்னு இல்லை, சர்க்கரை கரைஞ்சி ஓரளவுக்கு இப்படி லிக்விடாக கொதிக்கிற மாதிரி இருந்து அந்த இதில் எடுத்து பாருங்கள். சக்கரை சலசலன்னு இல்லாமல் ஓரளவுக்கு பாவு மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேஜில் நிறுத்திடலாம். ஸோ சர்க்கரை ஃபுல்லாக நல்லா கரையிட்டோம். இப்போ இன்னொரு பக்கம் வந்து
வடசட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி குலோப் ஜாமுன் போட்டு எடுத்துடலாம். போட்டு எடுத்தோடனே பாவில் போட்டுடக்கூடாது, அது நல்லா வெடிச்சிரும். ஸோ ஃபஸ்ட் போட்டு எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு லைட்டாக ஆறின பிறகு அதுக்கப்புறம் வந்து குலோப் ஜாமுன் பால்ஸை வந்து பாவில் ஆட் பண்ணணும். இப்போ எண்ணெய் ஊற்றி பால்ஸ் ஒவ்வொன்றா போட்டு எடுப்போம். இப்போ அடுப்பில் சட்டியை வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா சூடேறினதுக்கப்புறம் நம்ம பால்ஸ் ஒவ்வொன்றா போட ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறம் போட்டால் உடனே கருகிரும். ஸோ ஓரளவுக்கு நம்ம மீடியமான ஃப்ளேமில் கொஞ்சமாக மாவு எடுத்து உள்ளே போட்டோடனே அந்த பால்ஸ் உள்ளே இல்லாமல் மேலே புஷுன்னு மேலே வரும். அந்த மாதிரி மிதக்கிற ஸ்டேஜ் இருந்துச்சுன்னா நம்ம அதை போட்டுடலாம். ஸோ எண்ணெய் இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா காயட்டும். காய்ஞ்ச பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற குலோப் ஜாமுன் மாவை அதில் போட்டுடலாம். இன்னும் நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு ஓரளவுக்கு. இப்போ அந்த பால்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் ஒன்றொன்றா எடுத்து உள்ளே போட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் போட்டாவே அது அப்போ தான் நல்லா உள்ளே வேகும், இல்லைன்னா வெளியில் மட்டும் ப்ரௌன் ஆகிட்டு உள்ளே சரியாக வேகாமல் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் போட்டுக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ கரண்டி யூஸ் பண்ணாமல் ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா அந்த மாவு இதெல்லாம் உடஞ்சிரும். ஸ்பூன்னா ஈஸியாக திருப்பி விடுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணிங்கன்னா இது பிரட்டி விட்டுக்கலாம். பாருங்கள் போட்டோன்னே எல்லாம் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ அதனால் பாருங்கள் திருப்பி விடுறதுக்கும் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எல்லாமே கரெக்ட் விட்டாச்சு. நல்லா ஃபுல்லாக பால்ஸ் ஃபுல்லு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி பரட்டி பரட்டி விடுங்க. இப்போ பால்ஸ் ஃபுல்லும் போட்டு எடுத்தாச்சு, பாருங்கள் நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி பால் எடுத்த பிறகு சுகர் சிரப்பில் வந்து போட்டுடலாம். இந்த மாதிரி ஏலக்காய் தட்டி இது வந்து ஓரளவுக்கு நமக்கு இங்கே சுகர் சிரப் வந்து ரெடியாக இருக்குது. நம்ம அந்த பால்ஸ் போட்டு எடுக்கங்காட்டி அது வந்து ஆறிடுச்சுன்னா நல்லா உள்ளே வந்து அந்த இது இழுக்காது. ஸோ அது ஆறிடுச்சுன்னா மறுபடியும் ஹீட் பண்ணி போடுங்க, அப்படி இல்லைன்னா சூடாக இருக்கும்போதே போட்டுக்கலாம். பாருங்கள் சுகர் பாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம குலோப் ஜாமுன் எண்ணெயிலேருந்து பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை ஒன்று நம்ம உள்ளே போட்டுருவோம். ஒரு ஸ்பூன் வச்சு திருப்பி விடுவோம். வாவ், திருப்பி விட்ட உடனே அந்த பாவை வந்து அப்சர்வ் பண்ணுது. பாருங்க பார்த்தவங்களுக்கே தெரியும், உள்ளே போட்டோடனே அந்த பாவை உள்ளே அந்த இருந்து இழுத்துருச்சு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, வெடிக்காமல் நல்லா நீட்டாக உஃப்புன்னு சாஃப்டாக வந்திருக்கு. இது ஒரு 5 hours வந்து ஊறின பிறகு இதை நார்மலாக எடுத்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கிற பாதாமும் வந்துடும், அதை டெக்கரேட் பண்ணிப்போம். அவ்வளோதான் முடிஞ்சுது. பார்க்கவே ரொம்ப செம்மையாக இருக்குது, எனக்கு எப்பயும் சாப்பிடும் போல இருக்குது. நல்லா ஊறிடுச்சு பாருங்கள், ரொம்ப அப்படியே உள்ளே ஸ்மூத்தாகுது, உள்ளே போகுது. இதே இன்னும் ஒரு 1 hour கழிச்சு அப்படிங்கும்போது இன்னும் நம்ம நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணுங்கிற நட்ஸை வந்து மேலே டெக்கரேட் பண்ணிக்கோங்க, எல்லாமே ஹெல்த்தி தானே. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து ஃபேமிலியோடு சாப்பிட்டு வாங்க. எப்படி இருக்கு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ரெடிமேட்ஸ் தான் இருந்தாலும் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் வந்து ட்ரிக்ஸ்னால் என்ன, சின்ன சின்ன இது தெரியாது எப்படி இது பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி இதை வீடியோவை பார்த்துட்டு ஒரு ரெஃபரன்ஸ்க்கு செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள். சேனலை ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.